ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு அரிசியும் உளுந்து மட்டும் போதும். 3/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் உளுந்தும் அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் இருந்து 4 மணி நேரம் வர நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் சேர்த்துக்கிறேன். ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற அரிசி உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் அரைச்சி எடுத்து சேர்த்தாச்சு ஒரு பாத்திரத்தில். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. உங்களுக்கு கலர் எதுவும் வேண்டானா நீங்கள் அப்படியே மாவை சேர்த்துக்கலாம், இல்லை ஃபுட் கலர் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாகு செய்கிறதுக்காக 6 ஸ்பூன் சீனி, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக கருப்பட்டி இதிலே சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு சீனி எடுத்திருந்தோம், 1/4 கப்பு கருப்பட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பாதிலே கட் ஆயிடுச்சு, அதான் எங்களால் ஃபுல்லாக காட்ட முடியல, சாரி. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து முறுக்கு பலகாரம்லாம் செய்கிற அச்சுலையே இந்த மாவை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த அச்சில் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன், இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயிலே டைரெக்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இது கொஞ்சம் பொங்கி வரும். இப்போ இதை எடுத்துட்டு வேறு அச்சில் போட்டுக்கலாம். இப்போ நான் காட்டின அச்சில் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன், அதே மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பாகு காஞ்சிட்ருக்கு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திக்காக காஞ்சி வரணும், அப்போ தான் இதில் சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும், ரொம்பையும் ஊறி வராமல். இப்போ அடுத்த பேட்ச் மாவை சேர்த்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன் எண்ணெயில். பாருங்கள், நல்லா பொங்கி வருது மாவு. இப்படி வரப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாகு நல்லா திக்காக காஞ்சி வந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கிறேன், திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிறேன், நல்லா வெந்துருச்சு, எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்த பேட்ச் மாவையும் சேர்த்து திருப்பி போட்டுக்கிறேன் வெந்ததுக்கப்புறம். நல்லா வெந்ததும் இதையும் எடுத்துக்கோங்க. மிச்சம் இருந்த மாவில் இந்த மாதிரி அப்பம் மாதிரி போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கருப்பட்டி பாகும் சீனி பாகும் சேர்த்து செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிறேன் நான். ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன், அதுக்கப்புறம் இதில் டைரெக்டாக அந்த பாகை ஊற்றிடலாம். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகை இப்படி மேலாப்பில் சேர்த்துக்கோங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், எல்லா இடத்துலையும் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இந்த நம்ம பாத்திரத்தை தனியாக சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த பாகை சேர்த்துக்கோங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கருப்பட்டியும் ஜீனியும் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மொதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஊறி வந்திருக்கும், நல்லா ரொம்பையும் ஊறாமல் கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக இருக்கும். நம்ம பாகு திக்காக காய்ச்சினதுனால ரொம்ப சொத சொதன் வராமல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன், பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு. இதில் நம்ம உளுந்து சேர்த்துருக்கனால அடுத்த நாள் நல்லா ஊறி புசு புசுன்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.